இந்தியாவின் பன்முகத்தன்மை கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசு அதனை சிதைத்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் சோனியாகாந்தி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது எதிர்வரும் குடியரசுத் தலைவர் தேர்தல், 2019 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய சோனியாகாந்தி, பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தவறான பிரச்சாரங்களை செய்து இந்திய மக்களின் பன்முகத்தன்மையை சிதைத்து வருவதாக புகார் தெரிவித்தார். ஆகவே இந்தியாவின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றார். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை மத்திய அரசின் செயலற்ற தன்மை காட்டுவதாக தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், அம்பிகா சோனி, ஜனார்த்தனன், திவிவேதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.